ஈர்க்கும் மழகை ஈந்திடும் தங்க நகைகளுக்கு ஈசன் ஜுவல்லரி உங்கள் தேவைக்கேற்ப எல்லா வைபவங்களுக்கும் முறிய தரமான தங்க நகைகள் புதிய வடிவங்களில் தெரிவு செய்யவும் துரிதமாக தயாரித்திடவும் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் தரிஸ் பத்து லாஷப்பேல் தமிழ் உறவுகளே வணக்கம் பத்திரிகை பார்வை மாற்றத்திற்குள்ளாகும் இந்திய அணுகுமுறைகள் வீரகேசரி வார இதழுக்காக எழுதியிருப்பவர் சி ஆ ஜோதிலிங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகளில் மீண்டும் முருகல் நிலை ஏற்படத் தொடங்கியுள்ளன இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தயக்கம் காட்டியே வருகின்றார் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முறக்கொட கடும் முயற்சிகளை செய்தபோதும் அது கைகூடவில்லை இதுவிடயத்தில் ஜனாதிபதியின் ஆலோசகர் சகால ரட்நாயக்காவை ரகசியமாக புதுடெல்லிக்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் அனுப்பி வைத்தார் அதுவும் வெற்றி அளிக்கவில்லை சாகல ரட்நாயக்காவினால் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ராவையும் உயர் அதிகாரிகளையும் மட்டுமே சந்திக்க முடிந்தது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை கூட அவரால் சந்திக்க முடியவில்லை கடன் மறுசீரமைப்பு இலங்கை ஜனாதிபதியை இந்திய பிரதமர் சந்தித்தல் என்கின்ற இரு விவகாரங்களுக்கு முயற்சிகளை செய்தபோதும் தெளிவான பதில் எவற்றையும் இந்தியா கொடுக்கவில்லை இலங்கையின் ஜனாதிபதியாக பதவி ஏற்பவர் முதல் பயணமாக இந்தியா செல்வதே வளமையானதாகும் ரணிலுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவோ சீனாவோ அவசரம் காட்டவில்லை இந்தியா இலங்கை தீவில் தனக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றது சீனா இலங்கையுடனான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு அழுத்தம் கொடுக்க முயல்கிறது இருதரப்பும் இலங்கையில் செல்வாக்கு செலுத்துவதற்கு தற்போதைய பொருளாதார நெருக்கடியை ஆயுதமாக பயன்படுத்த முனைகின்றன இந்தியாவிற்கான இலங்கை உயர் ஸ்தானிகர் மிலிந்த மொரக்கொட பொருளாதார ரீதியான உறவுகளை இந்தியாவுடன் வலுவாக பேணுவதன் மூலம் தமிழர் விவகாரத்தை ஓரம் கட்டலாம் என நினைக்கின்றார் அதற்காக பழைய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கும் முயற்சி செய்தார் இந்திய ஊடகங்களுக்கும் இது தொடர்பாக நேர்காணல்களை வழங்கினார் ஆனால் இந்திய அரச தரப்பு அதற்கான இணக்கங்கள் எதனையும் தெரிவிக்கவில்லை மிலிந்த முறக்கொடவின் விருப்பங்களுக்கு இந்தியா சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்தியாவின் இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையிலேயே மாற்றங்களை செய்ய வேண்டும் இலங்கை தொடர்பான இந்தியாவின் ஒளியுறவு கொள்கையில் முக்கிய விடயம் இலங்கையின் இறைமை ஆட்புல மேன்மை என்பன பேணப்படுவதோடு தமிழ் மக்களின் சமத்துவம் சமாதான வாழ்வு என்பனவும் பேணப்பட வேண்டும் என்பதே ஆகும் பொருளாதார நெருக்கடியைத் தொடர்ந்து இக்கொள்கையிலும் அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது இனப்பிரச்சினை தீர்வும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தீர்வும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று இந்தியா கூறியுள்ளது அத்துடன் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நோக்கி இலங்கை நகர வேண்டும் எனவும் கூறியுள்ளது இதற்கு மேலதிகமாக இந்தியப் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது கூட்டு சமஷ்டி என்ற ஆட்சி பொறுமுறையை நோக்கி இலங்கை நகர வேண்டும் என கோரியிருந்தார் இந்த அடிப்படையில் கடந்த நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரனுடன் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினர் ஒரு சந்திப்பை மேற்கொண்டனர் இதன்போது சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினர் பிரதானமாக ஏழு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதில் முதலாவது அரசியல் தீர்வாகும் இனப்பிரச்சினை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பதை அழிப்பது என்பதால் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது தமிழ் மக்களை இவ் அழிப்பில் இருந்து பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் எனவே அரசியல் தீர்வு கோட்பாட்டு அடிப்படையில் தேசிய இன அங்கீகாரம் இறைமை அங்கீகாரம் சுய நிர்ணய உரிமை அங்கீகாரம் சுய நிர்ணயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சமஸ்டி பொறிமுறை என்பனவற்றை கொண்டிருக்க வேண்டும் இதற்கு அரசியல் ஜாப்பு சட்ட வடிவம் கொடுக்கும் பொழுது தாயக ஒருமைப்பாட்டை பேணும் வகையிலான வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார அலகு சுய நிர்ணய உரிமையை பிரயோகிக்கக்கூடிய சுயாட்சி அதிகாரங்கள் மத்திய அரசில் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு என்பனவற்றை கொண்டிருத்தல் வேண்டும் வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார அலகில் முஸ்லீம்களின் வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக முஸ்லீம்களுடன் பேசி தீர்க்கலாம் என்று முஸ்லிம்கள் முன்வைக்கின்ற தனி அதிகார அலகு கோரிக்கையையும் சாதகமாக பரிசீலிக்கலாம் இரண்டாவது பதிமூன்றாவது திருத்தம் பற்றியதாகும் பதன்மூன்றாவது திருத்தம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட மத்திய அரசில் தங்கி நிற்கின்ற எந்தவித சுயாதீனமற்ற மாகாண சபை முறையினையே சிபார்சு செய்துள்ளது என்றும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்கு இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல என்றும் குறிப்பிட்டனர் தற்போது வெட்டி குறைக்கப்பட்ட பதன்மூன்றாவது திருத்தமே நடைமுறையில் உள்ளது இது அரசியல் தீர்வின் ஆரம்ப புள்ளியாக கூட கொள்வதற்கு தகமை அற்றது மூன்றாவது ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதாகும் மகாவலி அபிவிருத்திய அதிகார சபை வன பரிபாலன திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் பௌத்த சாசன அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு பொது நிர்வாக அமைச்சு என்பன இதில் கூட்டாக செயல்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி இந்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் நான்காவது அரசியல் கைதிகளின் விடுதலையாகும் அரசியல் கைதிகளில் ஐம்பது பேர் வரை சிறையில் இருக்கின்றனர் இதில் முப்பத்தி நான்கு பேர் பத்து வருடம் தொடக்கம் இருபத்தெட்டு வருடங்கள் வரையில் சிறையில் இருக்கின்றனர் யுத்தம் முடிவடைந்தவுடன் நல்லிணக்கத்திற்கான சமிஞ்ஞையாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதே வளமையாகும் இலங்கையில் அது இடம்பெறவே இல்லை இதனையும் சுட்டிக்காட்டி இவர்களின் விடுதலைக்கான அழுத்தங்களை இந்தியா கொடுக்க வேண்டும் ஐந்தாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் தமிழ் மக்கள் பரிகார நீதியையே கோரியிருந்தனர் ஆனால் சர்வதேச சமூகம் நிலைமாறு கால நீதியையே சிபார்சு செய்தது இந்த நிலைமாறு கால நீதி உண்மையை கண்டறிதல் நீதி வழங்குதல் இழப்பீடு வழங்குதல் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துதல் என்ற நான்கு செயல் திட்டங்களை உள்ளடக்கியது இந்த நீதி வளங்கள் செயற்பாட்டில் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது சர்வதேச பொறிமுறையையே அவர்கள் கோருகின்றனர் எனவே சர்வதேச பொறிமுறையை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் உதவ வேண்டும் ஆறாவது தமிழர் தாயகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா உதவ வேண்டும் என கோரப்பட்டது இந்த அபிவிருத்தி செயற்பாடுகளில் தமிழ் மக்களையும் இணைக்க வேண்டும் என்றும் குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளை இணைப்பது ஆரோக்கியமானது ஏழாவது தமிழக மக்களுடனான தாயக மக்களின் உறவினை இலகுவாக்குவதற்கான வழிவகைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மீள செயல்படுத்துவதற்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்தும் காங்கேசந்துறை காரைக்கால் படகு போக்குவரத்தும் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களே அவையாகும் இதற்கு பதிலளித்த துணை தூதுவர் அரசியல் தீர்வு பதிமூன்றாவது திருத்தம் அரசியல் கைதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய கோரிக்கைகளை மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக குறிப்பிட்டதோடு ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கு சில முயற்சிகள் நடப்பதாகவும் அபிவிருத்தி செயல்பாடுகளில் தாம் மிகுந்த அக்கறை கொள்வதாகவும் இந்திய முதலீட்டாளர்களுடன் இது பற்றி பேசுவதாகவும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை ஜனவரி மாதம் அளவில் மீளத் திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன எனவும் ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்தையும் காங்கேசந்துறை காரைக்கால் படகு போக்குவரத்தையும் அதே மாதத்தில் ஆரம்பிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் தமிழ் விவசாயிகளின் மண்ணெண்ணெய் உரத் தேவை என்பவற்றை பூர்த்தி செய்வதற்கு தான் முயற்சி செய்வதாகவும் குறிப்பிட்டார் மாணவர்களின் கல்வி விடயத்தில் இந்திய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மாணவர்கள் கல்வி கற்கலாம் என்றும் ஆனால் தமிழ் மாணவர்களின் அக்கறை குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் முப்பது ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ காய்கறி வகைகள் கடல் உணவுகள் அனைத்திற்கும் மத்தியில் கோபால் அண்ட் கோ உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரயங்கள் கோபால் அண்ட் கோ எழுபத்தி ரெண்டு